அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம் ஜெசி லௌகிக் ஜீவன்சாலி பண்ணி ஹே ஜே கிபி சமஸ்யா காமனா பாபா சொல்றேன் எப்படி லௌகிக்க வாழ்க்கையில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை பாலனை மூலமாக சக்திசாலியாக ஆக்குகிறாரோ இல்லை அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ நேரத்திற்கு அதை யோசித்து அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க காலையில் இதை கொடுக்கணும் மதியம் இதை கொடுக்கணும் சாயந்தரம் ஆனால் குழந்தை வரும் இதை கொடுக்கணும் அல்லது அந்த குழந்தைக்கு எந்த நேரத்தில் எந்த ஒரு அட்வைஸ் தேவைப்படுதோ அதை சொல்லிக் கொடுப்பாங்க எங்கேயோ கீழே விழுகிறாங்கன்னா தட்டி கொடுப்பாங்க எழுப்பி விடுவாங்க ஆக ஒரு தாயினுடைய கவனம் அந்த குழந்தையினுடைய சரியான ஒரு ஆரோக்கியம் மற்றும் முன்னேற்றத்தின் மீது வளர்ப்பின் மீது இருக்கும் அதே போல் பாபா சொல்றாரு இங்கேயும் பாபா என்ன பண்ணுறாரா நம்மை சக்திசாலியா மாத்துறாரு அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி நாம் கூட அந்த சூழ்நிலைகளை எதிர்நோக்குவதற்கு சக்தி நிறைந்தவர்களாக தயாரான நிலையில் இருப்போம் ஸோ பாபா நமக்கு ஒன்னு என்ன புரிய வைக்கிறாரு உங்க முன்னாடி பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லவே இல்லை எந்த சூழ்நிலை வராதுன்னு நான் சொல்லவே இல்லை ஏன்னா நாடகத்தில் சங்கம் யுகத்தில் நம்ம இந்த ஒரு வேலையும் செய்கிறோம் அதாவது நம்முடைய பழைய ஜென்மங்களின் கணக்கு வழக்க நம்ம முடிக்கணும் அப்ப இதெல்லாம் வரும் ஆனால் அங்கே எப்படி அந்த அம்மா அந்த குழந்தைய தயார் பண்ணி வைக்கிறாங்களோ அது போல் பாபாவும் நம்ம என்ன செய்கிறாரா தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடறாரு சதா தந்தரஸ்து ரகே சம்பத்திவான் ரகே அப்போ இந்த குழந்தை சதா ஆரோக்கியமாக இருக்கட்டும் அனைத்து செல்வங்களும் அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்ததாக இருக்கட்டும் அப்போ இவங்களால் எந்த சுச்சுவேஷனையும் க்ராஸ் பண்ண முடியும் ஐசே ஆப் ஸ்ரீஷ்ட ஆத்மாயே ஜகத் மா பேகத் கி மாபன் ஹர் ஏக்கு கோ ஐசா சக்திசாலி வனாவோ ஜோ வே அப்னே கோ விகன் வினாஷக் சக்தி சம்பன்ன ஹெல்தி ஆர் வெல்தி அனுபவம் கரே அதே போன்று சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள் ஒரு ஜகத்தம்பாவாக ஆகி உலகத்தினுடைய ஆத்மாக்களின் தாய் போன்று ஆகி அந்த ஒரு ஸ்தானத்துல வாங்கங்கிறார் அந்த தாய்க்கு தன் குழந்தைகள் மேல அக்கறை இருக்கிற போல உங்களுக்கு உலகத்தினுடைய ஆத்மாக்கள் மீது பரிவு கருணை அக்கறை இருக்கட்டும் எல்லையற்ற தாயாகி ஒவ்வொருவரையும் சக்திசாலியாக ஆக்குங்கள் அப்பொழுது அவர்களும் தடைகளை வென்றவர்களாக சக்தி நிறைந்தவர்களாக ஆரோக்கியமானவர்களாக எல்லா விதமான சம்பத்துக்கள் அதாவது செல்வங்களிலும் பொக்கிஷங்களிலும் நிறைந்தவராகட்டும் ஸோ பாபா இன்னைக்கு நம்மை விஸ்வ கல்யாணக்காரியாக சொல்றாரு இதனால் வரைக்கும் நீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துட்டு வந்தீங்க ஆனா இப்ப என்ன செய்யணுமா நீங்க ஒரு தாயினுடைய ரோலுக்கு வாங்க அப்ப மற்றவர்களுடைய பிரச்சனைகளை உங்களால சால்வ் பண்ண முடியாது அது நம்முடைய வேலையும் கிடையாது ஆனால் அவரவர்களுடைய பிரச்சனையை சரி செய்து கொள்வதற்கு அந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ணணுமா பவர்ஃபுல் ஆக்கணும் அவங்களுக்கு நம்ம சக்தி கொடுத்துட்டா அவர்களுடைய கர்ம கணக்கு என்னவோ விக்னம் என்னவோ அதை அவங்க சுலபமா தாண்டி வருவாங்க சோ நம்முடைய வேலை இதில் என்ன அப்படின்னா அவர்களை தயாராக்கணும் நாம ஒவ்வொருத்தருனுடைய பிரச்சனையை உட்காந்து சரி பண்றதில்லை பாபா என்ன பண்றாரு நமக்கு நமக்கு சக்தி கொடுக்குறாரு ஞானத்தை கொடுக்குறாரு தெளிவை கொடுக்குறாரு அப்போ நாம் அதற்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடுறோம் அவர் நம்ம முன்னாடி என்ன ஒரு பாதையை காட்டுறாரோ அதுல போறதுக்கு நம்ம தயாராகிடுறோம் அதே போல நம்மையும் மற்றவங்களை தயார் பண்ண சொல்லி பாபா இன்னைக்கு சொல்றாரு எனவே இன்றைக்கு அந்த சுவமானம் என்னன்னா நான் மாஸ்டர் சர்வசக்திவான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா உலகத்தின் ஆத்மாக்களுக்கு சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவை செய்கின்றேன் நல்லது ஓம் சாந்தி